இயக்குனர் செல்வராகவன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பொன்னியின் செல்வன் பெரிய பட்ஜெட் திரைப்படம். இந்த படத்தின் கூட நானே வருவேன் படத்தை வெளியிட வேண்டும் என்று பெரிய திட்டமெல்லாம் இல்லை. தசரா விடுமுறை என தொடர்ந்து ஒரு 8 நாள் விடுமுறை வந்ததால் இந்த படத்தை இப்போது ரிலீஸ் செய்தோம் என்றார். மேலும் இந்த படம் ஆலவந்தான் கதை போல் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். சினிமாவின் ஆதிகாலத்தில் இருந்து பார்த்தோம் என்றால் அண்ணன் கெட்டவன் தம்பி நல்லவன் என்ற கதை நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு பாயிண்டை வைத்துக் கொண்டு படத்தை அந்த படத்துடன் ஒப்பிடக்கூடாது. ஆலவந்தான் வேறு கதை, நானே வருவேன் வேறு கதை என கூறியுள்ளார்.